வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட்டுரை. இது 12th ஸ்டாண்டர்டுக்கான கட்டுரை தான். இயல் 1 தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள் கட்டுரையுடைய தலைப்பு. இயல் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக 1 mark ஃபுல்லாக முடித்தாச்சு. எல்லாமே அதுக்கு மீறி கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம முடிச்சிருக்கோம் 1 mark question. ஸோ அதில் அப்படியே கட்டுரையும் சேர்த்து பார்த்துட்டு வந்துடலாம். இதில் கட்டுரை கடிதம் ஏதாவது நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் அதுவும் சேர்த்து நம்ம இதோட பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தனியாக நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் மட்டும் நம்ம தனியாக பார்த்துட்டு வந்துடலாம் வீடியோ. சரிங்களா? கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கிற குறிப்புகளை வச்சு நம்ம கட்டுரை எழுதணும். சரிங்களா? ஸோ கட்டுரை அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, மேற்கோள்கள் கண்டிப்பாக நம்ம குறிப்பிட்டு காட்டணும். சரிங்களா? இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள் அப்படிங்கும்பொழுது நம்ம தமிழ் மொழியை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு கவிஞர்களுடைய குறிப்புகள் மேற்கோள்கள் நம்மளுக்கு காட்டுறது ரொம்ப சுலபம். கவிதைகளை மேற்கோளாக காட்டுறது நம்மளுக்கு ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். சரி, பார்க்கலாம். இப்போ இதில் என்னென்ன தலைப்புகள் என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க? தாய்மொழி கல்வியின் தேவை, தாய்மொழி சிந்தனை, அறிஞர்களுடைய பார்வை, கற்கும் திறன், பயன், இன்றைய நிலை, இதெல்லாம் கட்டாயம் நம்ம இந்த தலைப்பு இதில் தலைப்பு நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ தாய்மொழி கல்வியின் தேவை, தாய்மொழி கல்வியின் தேவையை எதனால் தாய்மொழியின் கல்வியினுடைய தேவை? ஏன்னா தாய்மொழி கல்வியில் நம்ம கற்கும் பொழுது தான் நம்மளால் வந்து, ஏன்னா ஆரம்ப முதலே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே தாய்மொழி வழியாகவே தான் இருக்கும். நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை எல்லாமே தாய்மொழியில் தான் நம்ம சிந்திப்போம். அதை மற்ற லாங்குவேஜில் நம்ம சிந்திப்போமா அப்படின்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இதுலேருந்து அதில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக மொழிய நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உதிக்கிற சிந்தனை அப்படிங்கும் பொழுது அது தாய்மொழி கல்வியில் தான் நம்மளுக்கு, அந்த தாய்மொழியில் மட்டுமே நம்மளுடைய சிந்தனை இருக்கும். அதனால் நம்மளால் சீக்கிரம் நம்ம எந்த பாதையை எந்த குறிக்கோளை நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த பாதையை நம்ம அடையிறதுக்கு கண்டிப்பாக தாய்மொழி கல்வி தான் நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும். தாய்மொழியிலேயே நம்ம சிந்தனை பண்ணும் பொழுது தான் அந்த மொழி, அதாவது எதை பற்றி நம்ம சிந்திக்கிறோமோ அந்த 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 குறிப்பிட்ட துறையை பற்றின முழுமையான அந்த தகவல் வந்து நம்மளால் கிரகிக்க முடியும். சரிங்களா? ஒரு ஆராய்ச்சி துறையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலுமே அதை பற்றின முழுமையான ஒரு தேடல் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா அது தாய்மொழியிலேயே சிந்தனை பண்ணும்பொழுது தான் இருக்கும். அறிஞர்களுடைய பார்வை, அறிஞர்கள் எப்படி வந்து சாதிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய தாய்மொழியில் மட்டுமே அவங்க சிந்திச்சாங்க, அதை மட்டுமே உயர்த்தி பிடிச்சாங்க. தன்னுடைய தாய்மொழி மட்டுமே சிறப்பு அப்படின்னு சொல்லி உயர்த்தி அதிலே மட்டுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எந்த துறையில் சாதிக்க விரும்பினாலும் அது தாய்மொழியிலேயே சாதிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் அவங்க மேன்மேலும் உயர முடிஞ்சிச்சு. கற்கும் திறன், கற்கும் திறன் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற மொழிகள் அதாவது தெரியாத மொழிகளை நம்ம கற்கும் பொழுது நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. நம்ம இப்போ இங்கிலீஷ்லேயே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் நம்ம படிப்போம். அதனால் என்ன பண்ணுறோங்க, நல்லா மக்கப் பண்ணுறோம், மனப்பாடம் செஞ்சு படிக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் தாய்மொழியில் நம்ம தமிழ் மொழியில் நம்ம படிக்கும் பொழுது மனப்பாடம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நம்ம தெளிவாக புரிஞ்சு படிக்கிறோம். சரிங்களா? அதனால் அவங்கவுங்க மொழியில் படிக்கும் பொழுது அது சிறப்பு, அதுதான் கற்கும் திறனை அதிகப்படுத்தும். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா குருகுல கல்வியெலாம் இருந்துச்சு. அந்த ஆரம்பகால கல்வியில் எழுதுகோள் கூட கிடையாது. ஆனால் அதை சொல்ல அந்த வாய்மொழி கல்வியிலேயே அவங்க அவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இதனுடைய பயன் என்ன, தாய்மொழி கல்வியினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வியினுடைய பயன் அப்படின்னாவே எதை கற்றோமோ அதன்படி, அதாவது சொன்ன அந்த விதியின், அதாவது ஒழுக்கமான விஷயங்கள். கண்டிப்பாக கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல விஷயங்களை தான் கற்றுக் கொடுக்கும், நல்ல வாழ்க்கை பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? அந்த ஒரு இதை அதை வாழ்க்கையில் கடைபிடித்து நம்ம வாழ்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். இதே மாதிரி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, பாருங்கள். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு மேற்கோள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது உங்களுக்கு வந்து சுருக்கமாகவும் இருக்குது, அதாவது கருத்துக்கள் தேவையான கருத்துக்களும் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? பார்க்கலாம். முன்னுரை: எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.
என்ற பாவேந்தரின் புரட்சி வழி வரிகளுக்கு ஏற்ப தமிழ் தமிழர்களின் வாழ்வோடு இரண்டர கலந்தது. கை சைகையாலும் முகபாவனையாலும் வெளிப்படுத்திய தம் எண்ணங்களை நம் வாழ்வோடு பின்னி பிணைத்து வெற்றி பாதையில் கொண்டு செல்ல மொழி முக்கிய பங்கு வகிக்கிறது. தாய்மொழிக் கல்வியின் தேவை. தாய் புகட்டிய மொழியில் நாம் அறிவை தேடினால் நம் லட்சிய பாதையை விரைவிலே அடைந்து விடலாம். அனைத்து துறைசார் கல்வியையும் நாம் நம் தாய்மொழி வழியே பயின்றால் புதுமை படைப்புகளை எளிதாகவே உருவாக்கி விடலாம். எனவே தொண்டு செய்வாய் தமிழுக்கே துறைதோறும் துடித்தெழுந்தே என்கிறார் பாவேந்தர். அனைத்து துறைசார் கல்வியையும் அப்படின்னா என்னதுங்க, எல்லா துறைகளிலையும், அது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த துறைகளாக இருந்தாலும் நாம் தாய்மொழி வழி கல்வியில் பயிலும் பொழுது ஈஸியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஈஸியாக நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. தாய்மொழி சிந்தனை. அறிவு கடலில் மாணவர்கள் மூழ்கி முத்து குளிக்க தாய்மொழியிலேயே சிந்தனை செய்ய வேண்டும். நம் தாய்மொழியில் உள்ள புரிதலும் சிந்தனையும் ஆளுமையும் பிற மொழியில் பயிலும் போது ஏற்படாது. நீங்கள் எவ்வளவுதான் பிற மொழிகளில் புலமை பெற்றிருந்தாலும் தாய்மொழியில் சிந்திக்கும் பொழுது வரக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றல் உங்களுக்கு மற்ற மொழிகளில் வராது. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னது யாருங்க, நாமக்கல் கவிஞர். அறிஞர்களின் பார்வை. அறிவியலாளர்களும் கண்டுபிடிப்பாளர்களும் பயின்றதும் சிந்தித்ததும் படைத்ததும் தம் தாய்மொழி வழி கல்வியில்தானே. நாம் மட்டுமே பிறமொழி கல்வியை உயர்த்தி நம் தாய்மொழியை தாழ்த்தி பேசுகிறோம். அறிஞர்களின் பார்வையில் அவரவர் மொழியில் தம் சிந்தனையில் தோன்றும் புதிய படைப்புகளே மதிப்பிற்குரியதாகும். எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவோம் சொன்னது யாருங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நம்மளுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினவர் யாருன்னு தெரியாது, பார்த்துக்கோங்க, சுந்தரம் பிள்ளை, மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை, சரிங்களா. கற்கும் திறன். பிற மொழிகளில் கல்வி கற்பதால் மனனம் செய்யும் முறையே பெருகிவிட்டது. மதிப்பெண்களை தேடி தேடி நாம் கற்கும் திறனை தொலைத்து விட்டோம். ஏடும் எழுதுகோளும் இல்லாமல் குருவின் ஆசிரமத்திலும் திண்ணை பள்ளியிலும் கல்வி பயின்ற தமிழர்களின் பரம்பரையே நாம். தம்மை சுற்றியுள்ள சூழல்களால் விளக்கப்படும் பாடங்களையும் வாழ்வியல் தத்துவவியல் அறிவியல் போன்ற எல்லா துறை சார்ந்த கருத்துக்களையும் எளிதாக தம் தாய்மொழி கல்வியான தமிழிலேயே அறிந்தும் புரிந்தும் கற்றனர். தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழலை மட்டுமே, அதாவது வாழ்க்கைக்கு எது எது தேவை அப்படின்னு அந்த காலகட்டங்களில் குருகுல கல்வி அந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா இந்த மாதிரியான கற்பித்தல் தான் நடந்துச்சு. அதான் தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். பயன். குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்ற விதியின் வழியே செல்லாமல் நம் மதியால் விதியை வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியின் பயன் ஒழுக்கம் அறம் முதலியவை ஆகும். அனைத்தையும் கற்றும் கற்றதன்படி வாழ்வில் ஒழுகியும் வாழ்பவனே சான்றோனாகிறான். ஆன்றோர்களும் சான்றோர்களும் காட்டிய அறவழியில் பொருளை ஈட்டி இன்பம் துய்த்தலே கல்வியின் பயனாகும். இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் நல் அமுது என்கிறார் புரட்சி கவிஞர். இன்றைய நிலை. போட்டிகளையும் சவால்களையும் மட்டுமே எதிர்கொள்ள இன்றைய கல்வி முறை வாய்ப்பளிக்கிறது. வெற்றியும் தோல்வியும் வேறல்ல, அவற்றை மூலம் நாம் நிறைய அனுபவங்களை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும். பரந்த மனப்பான்மையோடும் பொதுநலத்தன்மையோடும் விசாலமான சிந்தனையோடும் வாழ இன்றைய கல்வி முறை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைய கல்வி சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக போட்டிகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள தான் இன்றைய கல்வி முறை வாய்ப்பளிக்குது. வெற்றி தோல்வி அப்படின்னா வெற்றியிலிருந்தும் நம்ம கற்றுக்குறோம், தோல்வியிலிருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லப்படுது. பரந்த மனப்பான்மையோடு பொதுநலத்தன்மையோடு விசாலமான சிந்தனையோடும் வாழணும். கண்டிப்பாக வாழ்வதற்கு இன்றைய கல்வி முறை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சிலபஸ், நம்மளுடைய தமிழ்நாடு போர்டு சிலபஸ் வடிவமைச்சிருக்கிற சிலபஸ் ரொம்ப அற்புதமான சிலபஸாக இருக்குது. எல்லா விதமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ எல்லா விதமான சூழலையும் நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கமாக இவங்க வச்சுருக்காங்க. 6th
ஏன் நம்மளுக்கு புதுசாக தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்மளுக்கு வச்சிருக்கிற அத்தனை சிலபஸும் டுவெல்த் வரைக்கும் வச்சிருக்கிறது எல்லாமே படிப்படியாக ஒரு மாணவனுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடியதாக ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம புக்கே சூப்பராக தான் இருக்குது. தகத்தாய தமிழை தாபிப்போம் வாரீர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கார். முடிவுரை: நம் எண்ணத்தை வெளியிடுவதற்கும் சிந்தனையாற்றல் பெருகுவதற்கும் நம் தாய்மொழியே துணை நிற்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இது நம்மளை ஒவ்வொருவருக்குமே தெரியும். நம்ம எவ்வளோ பெரிய எவ்வளோ மொழிகளில் புலமை பெற்று இருந்தாலும் கூட நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை எப்படி இருக்குங்க, நம் தாய்மொழியில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நம் எண்ணத்தை நம்ம அப்போ தான் நம்மளால் சரியாக நம்மளுடைய எண்ணத்தை வெளியிட முடியும், நம்மளுடைய சிந்தனையாற்றல் பெருகும். அது தாய்மொழி மட்டுமே அதுக்கு உகந்ததாக இருக்கும். அதுதான் நம் எண்ணத்தை வெளியிடுவதற்கும் சிந்தனையாற்றல் பெருகுவதற்கும் நம் தாய்மொழியே துணை நிற்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையை உணர்ந்தவர்களுக்கு தாய்மொழி கல்வியின் தேவையும் பயன்களும் இனிதே புலப்படும். இன்பம் எனப்படுதல் தமிழ் இன்பம் என தமிழ்நாட்டினர் எண்ணுக என்ற பாரதிதாசனின் வரிகளே தமிழ் மொழியின் அவசியத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. தலைப்புகள்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.